ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் ரொம்பவே டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வெறும் பனானா வச்சுட்டு நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இப்போ தொளி உரிச்சிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ நான் வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன். இது கூட ஒரு ஸ்பூன் வந்துட்டு கார்ன்பிளான் மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து சேர்த்தோன்னா தான் நமக்கு வந்துட்டு அந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இது கூட நான் வந்துட்டு ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து இந்த மாதிரி பொடிசாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கிறேன். முந்திரி பருப்புக்கு பிறகு நீங்கள் வந்து பாதாம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா வரப்பட்டுருச்சு. நான் வந்து இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதே ஃபேன்லையே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பனானா கலவையே இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கை விடாமல் வந்து பார்த்திங்கன்னா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டி பட்டுரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த நாட்டு சக்கரையும் இது கூட நான் வந்து சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளை யூஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்க்க வேண்டாம். சுகர் சேர்த்திங்கன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வந்து நமக்கு நல்லா வந்துருச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஈஸியாகவே வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கை விடாமல் மட்டும் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். நமக்கு வந்து அந்த ஃபேனில் ஒட்டாமல் வார அளவுக்கு நம்ம வந்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து அடிஷ்னல் தான், நீங்கள் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். இது சேர்த்து செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட இன்னொரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்துட்டு இடையில ஒரு 2 டைம் வந்து நெய் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு வந்துட்டு கெட்டியாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ஒட்டாமல் வந்துட்டு வந்துருச்சு. இப்போ நமக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிடுங்க.
நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நான் அடுத்த வீடியோல